பொருளாதார குற்றப்பிரிவில் இதுவரை 4 மிகப்பெரிய வழக்குகள் பதிவு செய்து விசாரணையில் இருந்து வருகிறது. முறையே ஆருத்ரா, ஹிஜாவு, ஐஎஃப்எஸ் மற்றும் எல்ஃபின். இந்த 4 வழக்குகளும் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆருத்ரா கம்பெனியானது 2020-22 வரைக்கும் 2 வருடங்கள் 25% முதல் 30% வட்டி தருவதாக, டெபாசிட்டார்களுக்கு வட்டி தருவதாக கூறி மிகப்பெரிய மோசடியை நிகழ்த்தியுள்ளனர். இதில் மொத்தம் பெறப்பட்ட முதலீட்டாளர்களின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 1,09,000. அதில் வந்து அந்த சுமார் ஏமாற்றப்பட்ட தொகை சுமார் 2,438 கோடியாகும். இந்த வழக்கில் மொத்தம் 21 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 6 நிறுவனங்கள் அடங்கும். இதுவரை 8 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 5 நபர்கள் இயக்குநராக செயல்பட்டவர்கள். இவ்வழக்கில் 54 இடங்களில் இதுவரை சர்ச்சஸ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சோதனைகளில் 5,57,00,000 கைப்பற்றப்பட்டுள்ளது. தங்கம் 2.2 கிலோ மற்றும் வெள்ளி 1.9 கிலோ கைப்பற்றப்பட்டுள்ளது. 18 கார்கள் மற்றும் 2 இருசக்கரண வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 120 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதில் உள்ள தொகை 96 கோடியாகும். மேலும் 97 அசையா சொத்துக்கள் கண்டறியப்பட்டு முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமீபமாக 15 அசையா சொத்துக்கள் மேலும் கண்டறியப்பட்டு இதையும் முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஹரிஷ், தீபக் கோவிந்த் பிரசாத், நாராயணி ஆகிய குற்றவாளிகளுக்கு எல்ஓசி வழங்கப்பட்டுள்ளது. ராஜசேகர், மைக்கேல் ராஜ், உஷா இவர்கள் மூவரும் கம்பெனியின் டைரக்டர் ஆகவார்கள். அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதால் அவர்களை கைது செய்வதற்கு ஆர்சிஎன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 550 முதலீட்டாளர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. 250 சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது இன்னும் 1 மாத காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஹிஜாவு கம்பெனி 2020-22 வரை நடைபெற்ற ஒரு கம்பெனியாகும். இந்த கம்பெனியானது 15% டெபாசிட்டார்களுக்கு வட்டி தருவதாக கூறி ஏமாற்றியுள்ளனர். இதில் 10,000 பேரிடமிருந்து புகார் பெறப்பட்டுள்ளது. இந்த புகாரின் மோசடி தொகை 800 கோடி. ஆனால் விசாரணையின் மூலம் கணினி ஆதாரங்களின் வழியாக 89,000 பேர்கள் முதலீட்டாளர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மோசடி தொகை சுமார் 4,414 கோடியாகும். ஹிஜாவு வழக்கில் மொத்தம் 52 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நிறுவனங்கள் 20 அடங்கும். இதுவரை 8 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 48 இடங்களில் இதுவரை சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது. சோதனைகளில் ரொக்கம் சுமார் 3,34,00,000 கைப்பற்றப்பட்டுள்ளது. 56 பவுன் நகை மீட்கப்பட்டுள்ளது. 1 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 80,00,000 மதிப்புள்ள 8 கார்கள் எதிரிகளிடமிருந்து பறிமுதம் செய்யப்பட்டுள்ளது. 162 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த வங்கி கணக்குகளில் 14,47,00,000 முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 21 அசையா சொத்துக்கள் சுமார் மதிப்பு 41 கோடி கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மகாலட்சுமி, அலெக்சாண்டர் மற்றும் 5 நபர்கள் மீது எல்ஓசி இஷ்யூ செய்யப்பட்டுள்ளது. அலெக்சாண்டர் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர்கள் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதால் அவர்கள் மீது ஆர்சிஎன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலீட்டாளர்கள் 150 நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணையில் வெளிநாடுகளுக்கு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது இன்னும் 2 மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். எல்என்எஸ் ஐஎஃப்எஸ் கம்பெனி 2018-2022 வரை நிறுவப்பட்ட கம்பெனியாகும். இதில் மொத்த முதலீட்டாளர்கள் 1,370 மற்றும் மோசடி தொகை 303 கோடி. ஆனால் கணினி ஆதாரங்கள் வழியாக 84,000 பேர்
மற்றும் மோசடி தொகை 6000 என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மொத்தம் 19 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 6 நிறுவனங்கள் அடங்கும். இதில் 10 நபர்கள் இயக்குனராக செயல்பட்டவர்கள் அவர். இதுவரை 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் 31 இடங்கள் இதுவரை சோதனை செய்யப்பட்டுள்ளது. சோதனையில் 1,12,00,000 கைப்பற்றப்பட்டுள்ளது. 680 கிராம் தங்கம் மற்றும் 109 கிராம் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 16 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 791 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. வங்கிகளில் சுமார் 121 கோடி ரூபாய் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 49 அசையா சொத்துக்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் இயக்குநர்கள் 4 பேர், மோகன்பாபு, லக்ஷ்மி நாராயணன், வேதநாராயணன், ஜனார்தனன், இவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதால் அவர்களுக்கு ஆர்சிஎன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் முதல் குற்றப்பத்திரிகை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எல்ஃபின் கேஸ், இது 18 வழக்குகள் வெவ்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் இப்பொழுது எஸ்ஐடி அமைக்கப்பட்டு இது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஒரு வழக்கானது ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இதில் புகார் 11,200 பேர் புகார்தாரர்கள் புகார் அளித்துள்ளனர். மோசடி தொகை சுமார் 800 கோடி. இதில் வழக்கில் மொத்தம் 41 குற்றவாளிகள், 24 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமீபத்தில் 2 முக்கிய குற்றவாளிகள் ரமேஷ் மற்றும் ஆனந்த பத்மநாபன் என்ற மிக முக்கிய குற்றவாளிகளை பொருளாதார குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. இதுவரை 18 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. இதில் 15 வழக்குகள் புலன் விசாரணையில் உள்ளன. 2 வழக்குகள் விசாரணை முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஒரு வழக்கானது தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. 37 இடங்களில் இவ்வழக்கில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு 257 சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை இடைமுடக்கம் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்ட வருவாய் அலுவலர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சோதனையில் 1,25,00,000 கைப்பற்றப்பட்டுள்ளது. தங்க நகைகள் 400 கிராம், வெள்ளி 5 கிலோ, 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 42 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளி நிர்மலா என்பவருக்கு எல்ஓசி வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஃபாரினில் இருக்கிறதுனால இவருக்கு ஆர்சிஎன் வழங்கவும் வேலையும் துவங்கப்பட்டுள்ளது. எதிரிகள் பங்கு வர்த்தகத்திலும் கிரிப்டோ கரன்சியிலும் முதலீடு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு இவையும் இடைமுடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கானது இன்னும் 3 முதல் 6 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து இதுவரைக்கும் அதாவது ஃபொரன்சிக் ஆடிட்டிங்கும் ஃபினான்ஷியல் ஆடிட்டிங்கும் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸையும் ஃபினான்ஷியல் ஆடிட்டிங் எக்ஸ்பர்ட்ஸையும் நியமித்து, எக்ஸ்பர்ட்ஸ் தான், அவங்கள வந்து வச்சு, அவங்க வந்து நம்ம போலீஸ் துறையை சேர்ந்தவர்கள் அல்ல, அவங்கள பண்ணதுனால தான் இப்போ இந்த ஹிஜாவு கேஸில் சில 100 கோடிகள் வந்து வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பணத்தை வந்து திரும்ப பெறுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். தொடர்ச்சி அந்த சூசைட் போன்ற விஷயங்கள் நடந்துட்டு, அந்த இஜாவு கேஸ்ல ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அந்த முக்கியமான நபர் வந்து சரண்டரான, அவங்க கிட்ட இருந்து நமக்கு எதுவும் லீட் எதுவும் கிடைச்சிருக்கா நம்ம இஜாவு பொறுத்த வரைக்கும்? இல்லை, இப்போ தான் வந்து எங்களுக்கு இந்த ஹிஜாவை பற்றி சமீபத்தில் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு வாயில் இன்னுக்கிட்ட வந்து நிறைய போராட்டம் மாதிரி மக்கள் நடத்துனாங்க. அதில் தான் ஒருத்தர் சொல்கிறாரு 36 பேர் சூயிசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூயிசைடை தான் நாங்கள் வந்து மேலும் வந்து விசாரணை பண்ணி எதனால் சூயிசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு 2 சூயிசைட் வந்து நடந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அதை ஆர்டினரி டெத்தாகவே, அவர் வந்து ஒரு பொது கம்பெனியில், அதாவது அரசு பொது கம்பெனியில் அவர் வேலை செஞ்சதுனால, அவங்க அதை பின்னாடி வந்து அவங்க வாரிசுகளுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை வந்து சூயிசைடாகவே ரெஜிஸ்டரே பண்ணலை. அதையுமே நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஹிஜாவு தான் கண்டிப்பாக, அது வேறு கேஸில் கண்டிப்பாக பண்ணுவோம்.
ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலே நாங்கள் அது என்ன நடத்த போகிறாங்க என்ன. இப்போ வந்து பத்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2019 சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய தமிழ்நாடு இந்த ஆக்டில் வந்து இந்த சொலிசிட்டிங் பண்ணால், அதாவது ஒருத்தரை வந்து இந்த டெபாசிட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பட்ஸ் ஆக்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஆர்பிஐ விதிகளை மீறிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுவே அஃபென்ஸு. அதனால் அதற்கே நாங்கள் வந்து அவங்க மேலே வழக்கு பதிகலாம். அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து என்குயரி பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம். இல்லை இதே கேட்கப்பட்டவர்களுக்கு எப்போ நம்ம திரும்பி ரெக்கவர் பண்ணது எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்கு என்ன சொல்ல, எல்லா நிறுவனங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து பணத்தை வந்து திருப்பி வழங்குறது வந்து டிஆர்ஓ உடைய பொறுப்பு. இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து ஜியோ வாங்கி கொடுத்துட்டோன்னா அதை வந்து எவ்வளோ பேர் புகார்தாரர்கள் புகார் மனு அளித்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அதை திருப்பி வழங்குவாங்க. இல்லை இப்போ வந்து இந்த ஹிஜாவு கம்பெனியில் வந்து அவங்க ரொம்ப அறிவார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்பி கொடுத்துடணும், நாங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங் கம்ப்யூட்டர் டேட்டாவில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருந்ததுன்னா பேஸ்ட் ஆன் தட் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வழிவகை. தொடர்ச்சியாக பல விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தினாலும் பொதுமக்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் எப்படி முதலீடு செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது முதல்ல வந்து ஆர்ஓசி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்ஓசி கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்ஓசி இருந்தது நான் முதலீடு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஓசி எதற்காக வழங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நேற்று கூட ஒருத்தர்கிட்ட நாங்கள் இன்ட்ரோகேட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, ஆர்ஓசியில் இப்படி இருந்துச்சு ஆனால் வந்து இதில் வந்து டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததா அப்படின்னு கேட்டால் அதை நான் கவனிக்கல மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த ஆர்ஓசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரியான இதில் வந்து பண்ணலாமா, இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டதா சட்டத்திற்கு புறம்பானதா, ஏன்னா ஆர்பிஐயுடைய ரூல்ஸ் படி 5.5% பர் ஆனம், 12.5% ஃபார் வந்து பர் இயர். அப்படி இருக்கும்போது இல்லை, இது ரெண்டு வகையான டெபாசிட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து 5.5%, இன்னொன்று வந்து 12%. அதனால் இது வந்து எந்த டெபாசிட்க்கு உட்பட்டது அப்படின்றத தெரிஞ்சு இதை மீறி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து டெபாசிட் பண்ணால் ரொம்ப உகந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லை, நம்ம அதை கண்காணிக்க தொடங்கியிருக்கோம். ஏன்னா தொடர்ச்சியாக மோசடிகள் நடக்கிற நேரத்தில் எவ்வளோ நிறுவனங்கள் செயல்படுது, முறையாக செயல்படுறாங்களா, அதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா, நிறைய இடத்துல வந்து முதலீட்டை தவறுதலாக பண்ணுறாங்க, அதாவது நம்ம வாடிக்கையாளர்களே பங்குதாரர்களை ஆக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சட்டத்தில் சில வழிமுறைகளை தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை அந்த நிறுவனங்களே செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துலாம் நிலவுது. நம்ம அதை கண்காணிக்கிற முடிவில் இருக்கோமா? இல்லை, பட்ஸ் ஆக்ட் படி வந்து ஒரு ஒரு மாநிலமும் வந்து இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த பட்ஸ் ஆக்ட்டுக்கு வந்து ரூல்ஸ் வந்து இன்னும் ஃப்ரேம் பண்ணலை. அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது யாரை வந்து இந்த கண்காணிப்பு ஏஜென்சியாக வந்து அவங்க நாமினேட் பண்ணுறாங்களோ அந்த ஏஜென்சி அதை கண்காணிக்கும். இன்னும் அதுக்கு இன்னும் இதுலேருந்து வரலை, அரசு தரப்புலேருந்து எது தேவையான வெளியிலேருந்து ஒரு கருத்து நிலவுது. ஈஓடபிள்யூல தேவையான போலீஸ் இருக்காங்களா மேடம் விசாரிக்கிறேன், வழக்கு விசாரணை வந்து ஏன்னா இன்டர்போல் வரைக்கும் போயிடுச்சு, வழக்கு கீழே தொடங்கி இன்டர்போல் வரைக்கும் நமக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் இருக்கா மேடம் உங்களுக்கு? நாங்கள் வந்து கன்சர்ன்டு ஏஜென்சி வந்து எங்கள் இயக்குனர் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு உரிய ஸ்பெஷல் பார்ட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். நம்ம கேட்டிருக்கோம், அதனால தானே எங்களுக்கு இப்போ 28 உதவி ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் டீம் தானே அவங்க, லோக்கலில் வேலை செஞ்சவங்க தானே 28 உதவி ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க. உதவி ஆய்வாளர்கள் இல்லைங்க அவங்க, நாங்கள் கான்ஸ்டபிள்ஸ் இல்லை இல்லைங்க அவங்க. அது இன்டர்போலில் யாருமே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, வெறும்னா வந்து சிபிஐ மூலமாக தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்.
இப்போ சிபிஐ அதிகாரிகள் தான் நாங்கள் வந்து தொடர்பு வச்சுருக்கோம், எழுதியிருக்கோம். இல்லை, இது வரைக்கும் கேட்கல. ஆருத்ராக்கு மட்டும் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஆருத்ரா கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அது வந்து அவங்க நீதிமன்றம் மூலமா தாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி யாருமே எங்கள்கிட்ட வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல, கண்காணிக்கிறதுக்கு நாங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஐஎஸ் கான்ஸ்டபிள்ஸ், இப்போ இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அவங்கள்ட்ட நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். அது நடக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. ஐஜிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி ஃபினான்ஸ் என்பிஎஸ்சி இந்த என்பிஎஃப் செக்டர் அந்த மாதிரி நிதி நிறுவனங்களை பதிவு செய்கிறவங்க நம்ம வந்து கண்காணிக்கிறோமா? இவங்க வந்து உண்மையானுமே உரிய அந்த மாதிரி கதை பதிவு செய்யறாங்க. ஏன்னா ஆரம்ப எப்படினா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி தான் அவங்க இப்படி இறங்கணும். நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணலாமா? நமக்கு அது ப்ரொவிஷன் இருக்கா? அது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இது வரைக்கும் அதுதான் சொன்னேன் நான், பட்ஸ் ஆக்டில் அது இருக்குது. இன்னும் வந்து அரசுகிட்டேருந்து அந்த உரிய ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வரலை. அது வந்தால் தான் அந்த கண்காணிக்கும் ஏஜென்சி எது அப்படிங்கிறது தெரியும். அது வந்து டிஆர்ஓ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இல்லை, நாங்கள் வந்து பதிவு வழக்கு பதிவு செய்கிறது, சார்ஜ் ஷீட் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ ஏர்லியராக, அப்போ இது வந்து ஒரு ஏஜென்சி முடிவு பண்ணுறது இல்லைல்ல. ஜுடிஷியரியும் இன்வால்வ்டு, போலீஸு, ரெவென்யூ, இந்த மூணு ஏஜென்சியும் இன்வால்வ்டு. அதனால் ஒரு அறுதிக்கிட்டு என்னால் ஒரு இதை வந்து பீரியடாக சொல்ல முடியாது. மாவட்ட பதிவாளர் வந்து சிட்ஸுக்கு மட்டும்தான் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும், எல்லா கம்பெனிக்கும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இல்லை, எங்களுக்கு வந்து வழக்கு பதிவு ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் இவங்க உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் ஆனாங்களா அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். இல்லை, எங்களுக்கு அந்த அவ்வளோ அந்த அளவுக்கு கண்காணிக்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த்து பத்தாது. அதுதானே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்கள் அந்த பட்ஸ் ஆக்டில் வந்து அரசு யாரை கண்காணிப்பு ஏஜென்சியாக நியமிக்குதோ அவங்க தான் அதை பண்ண முடியும். சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜி வந்து
ஃபர்தராக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏடிஜிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ சார் வந்து ஐஜியாக இருந்தது, ஏடிஜியாக நான் சொன்னால் ஐஜியாக இருந்தேன். அந்த பேப்பர் ஸ்டில் இட் இஸ் பெண்டிங், எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த பர்சன் திருநெல்வேலியில் உங்கள் ஈடு யூஓடபிள்யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பைக் சொல்யூஷன்ஸுங்கிறதுல புதுசாக எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோமே. ஆமாம், அவங்க ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து ஃபினான்ஷியல் ஆடிட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை, அதில் ஃபாதர் இன் லா வந்து அதில் என்ன இல்லை, இப்போ வந்து இப்போ ஒரு வழக்கு பதிவு செஞ்ச உடனே இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. டெபாசிட்டர்ஸ் இப்போ நான் தான் சொல்கிறேன் இல்லை, இப்போது 109,000 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆருத்ரா கேஸில். ஆனால் இவங்க எல்லாருமே டிஆர்ஓட்டை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து அதில் இன்வால்வ் ஆனதுனால டிஆர்ஓட்டை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 109,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆருத்ரா கம்பெனி டிஆர்ஓட்டை தான் கொடுத்துருக்காங்க, எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ நாங்கள் அந்த மாதிரி வரும்போது அவங்கள்ட்டேருந்து காப்பீஸை வாங்கி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போது. ஏன்னா மக்களுக்கு தெரியல, ஹைகோர்ட் இன் அது மட்டும்தான் தெரியுது. ஆனால் நாங்கள் வந்து பேப்பரில் வந்து பீரியாடிக்கலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் கேஸ் மட்டும் யாராவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு வழக்கு இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியப்படுத்த தான் செய்கிறோம், தெரியப்படுத்தாமல் இல்லை. ஆனால் அக்யூஸ்டு அரெஸ்ட்டை வந்து ஒவ்வொருத்தருக்கும் எங்களால் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. இல்லை, முக்கியமான அப்டேட்ஸ் வந்து ப்ரெஸ் நோட்டாக தான் கொடுக்குறோம், ப்ரெஸ் நோட்டாக கொடுக்குறோம். ஒளிவு மறைவு கோர்ட்டில் போய் வந்து அவர் சரண்டர் ஆகிறது வந்து ஒளிவு மறைவே இல்லை இல்லையா? இல்ல, இப்ப லாஸ்ட் டைம் வந்து பிரஸ் பீப்புள் என்ன மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். இனிமேலேருந்து அந்த இதை வந்து நடக்காம பாத்துக்கலாம். ஓகே, ஆ ஓகே, அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கிறீங்க, வெளிநாடுகளில் எவ்வளோ முதலீடு இருக்குங்கிற கணக்கீடு இருக்கா? அங்கே முடக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழிமுறை அதுதானே சொன்ன, இன்டர்போல் மூலமாக நாங்கள் நடவடிக்கை, சிபிஐ மூலமாக இன்டர்போல் மூலமாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் சொத்தை முடக்கிறதுக்கும் தான் நடவடிக்கை எடுத்துட்ருக்கோம். கணக்கீடு எடுத்துட்டோமா? அது மாதிரி விவரம் தெரியுதா? ரஃபாக தான் தெரியுது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. தேங்க்யூ. ஓகே.